அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனுக்கு கரோனா நோய் தொற்றுக்கான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஃபைசர் மற்றும் மாடர்னா நிறுவனங்களின் தடுப்பூசிகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. ஃபைசர் தடுப்பூசி மக்களுக்கு கடந்த வாரம் முதல் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் மாடர்னா தடுப்பூசி திங்கட்கிழமையிலிருந்து செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் தடுப்பூசி குறித்து மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் முக்கிய அரசு அதிகாரிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ், பிரதிநிதிகள் அவைத் தலைவர் நான்சி பெல்லோசி ஆகியோரும் மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடந்த வெள்ளிக்கிழமை கரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனுக்கும் அவரது மனைவிக்கும் கடந்த திங்கட்கிழமை தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதுகுறித்து ஜோ பைடன் பேசுகையில், கரோனா தடுப்பூசியை முந்திக் கொண்டு பெறுவதில் தனக்கு விருப்பமில்லை என்றும், தடுப்பூசி பாதுகாப்பானது என்பதை அமெரிக்க மக்களுக்கு உறுதியுடன் தெரிவிப்பதற்காகவே அதை செலுத்திக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். Nothing to worry about. I'm looking forward to the second shot. So is Jill. She's had her shot earlier today. She loves shots, I know. But I've had so many.